திருவாரூர் அருகே கூத்தனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சரஸ்வதி அம்மன் கோவிலில் பக்தர்கள் பாத தரிசனம். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க நெல் மணிகளில் எழுதி தொடங்கினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா கூத்தனூரில் ஸ்ரீ சரஸ்வதி அம்மனுக்கு தனி முக்கியத்துவம் வாய்ந்த கோவில் உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவிலில் ஒட்டக்கூத்தர் ஸ்ரீ சரஸ்வதி அம்மனை வழிபட்டு புலமையில் சிறந்து விளங்கி சோழர் அரசவையில் இடம்பெற்றதாக வரலாறு உண்டு. இங்கு ஆண்டுதோறும் சரஸ்வதி பூஜை பண்டிகை நாளில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வருகை தந்து நோட்டு, புத்தகம், பேனா, சிலேட் என பூஜையில் வைத்து கல்வி கடவுள் ஸ்ரீ சரஸ்வதி அம்மனை வழிபட்டு பாத தரிசனம் செய்வார்கள். மேலும் வித்யாரம்பம் என்னும் தமிழின் முதல் எழுத்து ஆ என்னும் எழுத்தை நெல் மணிகளில் குழந்தைகளை எழுத வைத்து தங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கிட ஸ்ரீ சரஸ்வதி அம்மனை வேண்டி வணங்கினர். சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் ஸ்ரீ சரஸ்வதி அம்மன் கோவிலில் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் என பள்ளி மாணவ மாணவிகள், கவிஞர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் வருகை தந்து தரிசனம் செய்தனர். இதில் கோவில் செயல் அலுவலர் ராஜராஜேஸ்வரன், அறங்காவலர்கள் கணேசன், பிச்சை ஜெயலட்சுமி ஆகியோர் திருக்கோவில் பணிகளை மேற்கொண்டனர். என்ன பண்ணுங்க